உலகமே உன்னை தள்ளிவிட்டாலும் என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார், உன்னை உயர்த்தும்படியின் ஆண்டவர் காத்திருப்பார், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணபடி காத்திருப்பார், உன் மீது இருக்கிற பெரிய ஒரு தேவ திட்டத்தோடு கூட அந்த தேவ திட்டத்தில் உன்னை பயன்படுத்தும்படி என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். எல்லாரையும் காட்டிலும் எனக்காக ஆண்டவர் காத்திருந்து என்னை ஆண்டவர் அபிஷேகம் செய்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே. சகோதரர்கள் ஆலோசனை சொல்லல, தகப்பன் மறந்தாச்சு. எல்லாரால் அற்பமா எண்ணப்பட்ட தாவீது, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தாவீதின் மேல் நினைவாக இருக்கிறார், அல்லேலூயா. ஒரு ஆடு மேய்ச்சிருக்கான்னு சொன்னேன், அவன் வரும் வரை நான் சாப்பிடுவதில்லை என்று சொல்லி சாமுவேல் காத்திருக்கிறார். அடிக்கடி அந்த பகுதி வாசிக்கும் போது நான் நினைப்பேன், சாமுவேல் மாத்திரம் அங்கு காத்திருக்கவில்லை, என் ஆண்டவரும் அதே இடத்திலே காத்து கொண்டிருக்கிறார். காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் டேவிட், தாவீது, அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரேஸ்வரர், உலகமே உன்னை தள்ளிவிட்டாலும் என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார், உன்னை உயர்த்தும்படியின் ஆண்டவர் காத்திருப்பார், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணபடி காத்திருப்பார், உன் மீது இருக்கிற பெரிய ஒரு தேவ திட்டத்தோடு கூட அந்த தேவ திட்டத்தில் உன்னை பயன்படுத்தும்படி என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். அல்லேலூயா. பாருங்கள், அதே போல தாவீது வருகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான், இவனின் அபிஷேகம் பண்ணு. அமேன். இன்றைக்கு எல்லா தாவீது போல நெருக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரன் சுகரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீதான், உன்னைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன், இனி எப்பொழுது என் சமூகத்தில் வருவாய், எப்பொழுது நான் உன்னை அபிஷேகம் பண்ணட்டும் என்று சொல்லி உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது இருக்கிற நெருக்கத்தின் சூழ்நிலைகளை இவன் என்ன நினைச்சிருப்பான், ஐயோ எல்லாரையும் காட்டிலும் எனக்காக ஆண்டவர் காத்திருந்து என்னை ஆண்டவர் அபிஷேகம் செய்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே. இதை அவன் நினைவு கூறி தனக்கு தானே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டிருப்பான்.